அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு. இந்த ஒரு பதிவை நிறைய பேர் செய்து நல்ல பலன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பதிவு வந்து மறுபடியும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அதற்கான ஒரு சிறந்த நாள் வரும்போது சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதற்கான ஒரு அற்புத நாள் தான் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. பொதுவாக விநாயகர் வழிபாட்டிற்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, புதன்கிழமைகள் சிறந்தது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி வருவது ரொம்பவே சிறந்தது. தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதம், அதில் வருகின்ற முதல் பௌர்ணமி. இது வந்து ஒரே ஒரு நாள் வந்து நீங்கள் செய்யலாம், அல்லது 9 வாரங்கள் கூட செய்யலாம். அது எப்படி அப்படின்றத நாம் பார்க்கலாம். பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் 16 கலைகளோடு அவர் வந்து சிறப்பாக வந்து வானத்தில் ஜொலி ஜொலிப்பார். அந்த ஒரு நேரத்தில் 16 அப்படின்னா அது வந்து பூரணம் அப்படின்னு பேர். நம்முடைய சேனலில் எந்த பூஜைகள் சொன்னாலும் 16 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா 16 வகையான உபச்சாரங்கள் தெய்வங்களுக்கு இருக்குது, 64 வகையான உபச்சாரங்கள் இருக்குது. அத்தனையும் நம்மால் செய்ய முடியல அப்படின்னா 16 வகையான உபச்சாரங்களோடு தெய்வங்களை பூஜை செய்வது சிறந்தது. மற்ற நாட்கள், அதாவது தினசரி பூஜைகளில் பஞ்ச உபச்சாரங்களோடு தெய்வங்களை நாம் ஆராதனை செய்வோம். ஆனால் சிறப்பான நாட்களில் 16 வகையான உபச்சாரங்களோடு செய்வது சிறப்பானது. அதே மாதிரி நம்ம சேனலில் எந்த பூஜை சொன்னாலும் 16 அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 செல்வங்களை பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 16 இதற்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பு உண்டு. அது வந்து அடுத்த சில பதிவுகளில் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அப்போ பௌர்ணமி நிலவு வந்து 16 கலைகளோடு ஒரு முழுமையோடு அவர் வந்து ஜொலி ஜொலிப்பார். அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு நல்ல ஒரு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக பௌர்ணமிகள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையில் அதிக பணியான சக்தி என்பது இருக்கும். பொதுவாக நம்முடைய உடல் எல்லாமே பஞ்சபூதத்தினால் ஆனதுதான். பஞ்சபூதத்தின் ஆதிக்கத்தில் தான் நம்முடைய உடல் இருக்கும். அதனால் நாம் எதை செய்தாலும் இயற்கையோடு ஒத்து போகிற மாதிரி நாம் செய்யும்போது நமக்கு வந்து இயற்கையினுடைய அந்த அனுகிரகம் என்பது நமக்கு அதிகமாக இருக்கும். பௌர்ணமியில் இயற்கையில் வந்து அதிகப்படியான சக்திகள் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது பௌர்ணமிகளில் அது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். செம்பருத்தி பூவாகட்டும், செம்பருத்தி இலையாகட்டும், நிறைய பரிகாரங்களுக்கு இந்த இலைகள் பூக்கள் வந்து பயன்படும். நான் வந்து நிறைய பூஜைகள் உங்களுக்கு இதில் சொன்னது கிடையாது. ஏன் அப்படின்னா நாம் வந்து அந்த இலைகளை வச்சோ பூவை வச்சோ ஒரு விதமான பூஜைகளை ரிஷிகள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா பல சேனல்காரங்க இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்போதும் செய்யும்போதும் எந்த பலனும் கிடைக்காது. அதனால தான் அதை வச்சு நிறைய பூஜைகள் இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து சில பூஜைகளை மட்டுமே நான் வந்து சொல்கிறேன். அதனால் எந்த பூஜையாக இருந்தாலும் அதற்கு கூறப்பட்ட வழிமுறைகளோடு செய்யும்போது தான் அதற்கே உண்டான பலன் என்பது கிடைக்கும். இது வந்து தவறான விதத்தில் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தால் அதற்கு உண்டான அந்த பலன் என்பது அவர்களுக்கு கிடைக்காது. அதனால தான் வந்து ஏதோ சில பூஜைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பூஜை நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, மஞ்சள் பிள்ளையாரை செய்து வைத்து கொள்ளுங்கள். எத்தனை பிள்ளையார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் ரொம்பவே சிறப்பானது. மஞ்சள் என்பது அதாவது மங்களகரம், குருவினுடைய ஆதிக்கம். குரு அருள் இருந்தால்தான் எல்லாத்துக்குமே நமக்கு சிறப்பு என்பது கிடைக்கும். அப்போ மஞ்சள் பிள்ளையார் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒற்றை செம்பருத்தி இலைகள், அதனுடைய இலைகளை தான் எடுத்துக்கணும். அது கிடைக்கல அப்படின்னா வேற எந்த செம்பருத்தி இலையாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். 108, 51 அல்லது 21. 108 இலைகளை எடுத்து நீங்கள் பூஜை செய்யும்போது ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை செய்தால் போதுமானது. அல்லது 51, 21 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பூஜை செய்யும்போது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பணம் என்பது வெகு விரைவாக நம்மை தேடி வரும். பணத்திற்குத்தான் இந்த பூஜை என்பது. அதனால் இந்த ஒரு பூஜையை உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். இலைகள் எத்தனை கிடைக்குதோ அதற்கு ஏற்றாற்போல். இப்போ நாளைய தினம் இந்த பூஜையை செய்யணும். உங்களுக்கு 101 இலைகள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு வாரம் நாளைய தினம் மட்டும் செய்து கொள்ளலாம். அல்லது 51, 21 கிடைச்சது அப்படின்னா 9 வாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் சில பொருட்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அதில் எந்த பொருட்கள் கிடைக்குதோ 8 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். அதாவது இப்போ நான் ஒரு 13 பொருள் சொல்கிறேன், இந்த 13 பொருளும் வந்து சேர்க்கணும்னு கிடையாது, 8 பொருள் மட்டும் செய்தால் போதும். ஏன்னா கடைகளில் அஷ்டகந்த சூரணம் அப்படின்னு கிடைக்கும் பேஸ்ட்டு, சந்தனத்தில் 8 பொருட்களை சேர்த்து செய்வாங்க. அது கிடைச்சிது அப்படின்னா இந்த பொருளெல்லாம் தேவையே கிடையாது, அதை வச்சே நாம் செய்யலாம். ஆனால் அந்த பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல, வீட்டில் வெறும் சந்தனம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த பொருட்களை அதில் வந்து கலந்து ஒருவேளை இந்த பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் சந்தனத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு குழச்சி கூட நீங்கள் இந்த ஒரு பூஜையை செய்யலாம். சந்தனம், ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், பன்னீர், பட்டைப்பொடி, குங்குமப்பூ, வெட்டி வேர், சிகப்பு சந்தனம், வெண்மையான சந்தனம், புணுகு, குலால், அரகஜா, 14 பொருட்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் ஏதாவது 8 பொருட்களை வந்து நீங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி செஞ்சு சந்தனத்தை அதிகமாக போட்டு நல்லா ஜல்லடை வச்சு ஜல்லிச்சு அந்த ஒரு பவுடரை எடுத்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு குழச்சிட்டு லைட்டாக பன்னீர் விட்டோம் குழச்சிட்டு நீங்கள் வந்து செம்பருத்தி இலைகளில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து ஒவ்வொரு இலைகளிலேயும் ஓம் அப்படின்னு எழுதணும். அந்த இலைகளை நல்லா ஆற வச்சுடுங்க. அது வந்து ஆறின பிறகு நீங்கள் வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே குளிச்சுட்டு விநாயகரை வச்சுட்டு இந்த ஒரு பூஜையை செய்யணும். விநாயகருடைய போற்றிகள் 108 இருக்குது, அதை வச்சு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். அது உங்களுக்கு கிடைக்கல, படிக்க தெரியல, வரலை அப்படின்னா ஓம் கம் கணபதயே நமஹா, ஓம் கம் கணபதயே நமஹா அப்படின்னு 108 முறை சொல்லி, அல்லது உங்களுக்கு 51 இலைகள் தான் கிடைச்சிது, 21 தான் கிடைச்சிது அப்படின்னா அதற்கு உண்டான, அதாவது 21 முறை 51 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து தூப தீபஹாரதி நைவேத்தியம், விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளம், வெள்ளத்தை வச்சு நைவேத்தியமாக நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அந்த பணம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். இப்போ கடன் தொல்லையால் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா பணம் ஏதோ ஒரு விதத்தில் நியாயமான விதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணமும் உங்களை வந்து சேரும். வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காத உங்களை வந்து அலக்கழிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் என்பது கிடைக்கும். உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை என்பது ஏற்படும். எத்தனை வழிகளில் நமக்கு பணம் வரணுமோ அத்தனை வழிகளிலேயும் இந்த ஒரு பூஜையாகப்பட்டது பணத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஒரு இலையை நாளைய தினம்தான் பறிக்கணும்னு கிடையாது, இன்றைய தினம் கூட நீங்கள் வந்து இந்த இலையை பறித்து கொள்ளலாம். நாளைய தினம் 23/4/2024 சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு. நாளைய தினம் செய்வது கூடுதலான பலன்கள். ஒருவேளை நாளைய தினம் இந்த பூஜையை உங்களால் ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியல அப்படின்னா ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யும்போது சிறப்பான பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவா சரணம்.